கடந்த ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்தார். பொதுக்குழு செல்லும் என்று சென்னை ஹைகோர்ட் கூறியது. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் ஓபிஎஸ். நீதிபதிகள் தினேஷ், மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வு விசாரித்தது. பொதுக்குழு வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய காரணத்தை அறிய விரும்புவதாக நீதிபதிகள் கேட்டனர். வழக்கு நிலுவையில் இருப்பதால் கட்சிப் பணிகள் தேக்கமடைந்துள்ளதாக ஏபிஎஸ் வக்கீல் சொன்னார். இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டாரா என நீதிபதிகள் கேட்டனர். கட்சி விதிப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டதாக ஏபிஎஸ் தரப்பு தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட ஓபிஎஸ் வக்கீல், அடிப்படை உறுப்பினர்கள்தான் பொதுச் செயலரை தேர்வு செய்ய முடியும் என்றார். பொதுக்குழுவுக்கு முன்பிருந்த நிலையை தொடர உத்தரவிட வலியுறுத்தினார். ஓபிஎஸ்ஐ நீக்கியது ஏன் என்று நீதிபதிகள் கேட்டனர். ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று இபிஎஸ் தரப்பு பதிலளித்தது. பொதுக்குழு வழக்கை இந்த வாரத்திற்குள் முடிக்க விரும்புவதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனா்.